வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ஈஸ்வரி. நாங்கள் மணச்சநல்லூர்லேருந்து வரோம். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்கம்மா? 3 வருஷமாக வந்துட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியுங்கம்மா ஓங்காரக்குடி? எங்கள் அத்தை மாமா கூட்டிகிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எங்கள் குழந்தைனார் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, குடியில் மணச்சநல்லூர். ம், சரிங்கம்மா. நீங்கள் வந்து முதல் தடவை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா மனநிலை? கொஞ்சம் நல்ல இன்பமாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மன திருப்தியாக இருந்துச்சு. சரிங்கம்மா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கம்மா? நான் கும்புற தெய்வம் மாதிரி நினச்சேன். 3 வருஷமாக எங்கள் வீட்டுக்காருக்கு, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே கீழே நாங்கள் விழுந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரு வந்து உடம்பு சரியாமல் இருந்தாங்க. 2 வருஷமாக மாத்திரை ரொம்ப போட்டாங்க. நான் ஐயா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு குடிசீக்கிரத்தில் மாத்திரை எனக்கு பாட்டிக்கிட்டாருன்னா நான் தான் அந்த குறிச்சுப்பா அரிசிட்டு அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஐயாட்ட. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரு மாத்திரை பார்த்து எனக்கு பாட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் கல்யாண நாள் அன்றைக்கி வந்தேன் ஐயா கிட்ட, எங்களுக்கு குழந்தை இல்லை 1 வருஷமானு சொல்லி கல்யாண நாள் அன்றைக்கி வந்து வேண்டினேன். அதை மரா மாதமே எங்களுக்கு தரிச்சிருச்சு, 1 வருஷம் ஆச்சு இப்போ குழந்தை பிறந்து. சரிங்கம்மா. வேறு ஏதாவது இன்னும் அனுபவம் இருந்தால் எங்களுக்காக? நான் ஆத்தூரில் 3 வருஷமாக வேலை பார்த்தேன். அந்த காசு பிஎஃப் பணம் வந்து வரல, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் ஐயா கிட்டே வந்து திரும்பியும் நாங்கள் வேண்டினோம், எனக்கு சீக்கிரமாக நான் கஷ்டப்பட்ட காசு எனக்கு கைக்கு வந்தால் ஒன்று வேண்டினேன். அதே மாதிரி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 2-3 மாதத்துலேயே வந்துருச்சுங்க. சரிங்கம்மா. ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்கள் நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் மேடம். நீங்கள் அன்னதானம் அருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களாம்மா? மேரேஜ் இப்போ இல்லை, என் தம்பி பிறந்தநாள் அன்றைக்கெலாம் ஒரு சுப்பம் அரிசி எடுத்து கொடுத்துட்டு ஐயாட்ட ஆசை வாங்கிட்டு போயிடுவோம். சரிங்க ஐயா. அன்னதானம் கொடுக்குறீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐயா? ஐயா வந்து இன்னும் நல்லபடியாக செய்யணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆசான்கிட்ட வேண்டுகோளை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க ஐயா. இங்கே ஐயாவை வந்து பார்த்ததுக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்க ஐயா? இல்லை, நாங்கள் அங்கேருந்து கிளம்பணுன்னாவே எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி வந்துடும். இங்கே வந்தால் எந்த ஒரு கவலையும் எதுவுமே இருக்காது, எல்லாமே மறந்து ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே எங்களுக்கு போடாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை மாறிடுவோம். வந்துட்டு சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வீடு நிம்மதியாக இருக்கும். சரிங்க ஐயா. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் துறையூர் ஓங்காரக்குடிகளுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஐயா? இல்லை, நான் எப்போதுமே முருகன் சாமி தான் வேண்டுவேன், குடியில் தவிர வேறு எங்கேயும் போகாது. சரிங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.